Hi viewers, we will see many gardening tips in this channel. If you like gardening, please subscribe to this channel. Today we will talk about rose trees, பூ கொடுக்குமா கொடுக்காதா, என்ன மாதிரியான rose செடிகள் வாங்கலாம், rose செடியில் இருக்கக்கூடிய பூச்சிகளை எப்படி எல்லாம் தவிர்க்கலாம்ங்கறத பத்தி தான். So வந்து நம்ம இப்ப 7 இலை 5 இலை இதெல்லாம் கணக்கு கிடையாது. ஜெனரலா ஒரு செடியில வந்து அவங்க வாங்குறப்போ ஒரு முட்டோட வாங்குனோம்னாலே அந்த செடியில தான் அந்த முட்டை இருந்திருக்கு. அப்ப கண்டிப்பா அந்த செடி பூ கொடுக்கும்னு தான் அர்த்தம். So அந்த 7 இலை இருக்க கூடிய செடி வந்து பூ கொடுக்காதுங்கிறது கம்ப்ளீட்டா ஒரு myth தான். அது உண்மை கிடையாது. பட் என்ன மாதிரியான 7 இலைகள் இருக்குங்கறத பார்க்கிறது ரொம்ப முக்கியம். நான் இப்போ ஒரு வீடியோ கிளிப் ஆட் பண்றேன். அந்த வீடியோ கிளிப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ நான் அதுல வந்து உங்களுக்கு டீடைலா காட்டியிருக்கேன். ஆல்ரெடி 5 இலைகள் இருக்க கூடிய அந்த செடியில வரக்கூடிய 7 இலைகள் இருக்குலையா அந்த பிரான்ச் வந்து பூ கொடுக்காது. பட் ஜெனரலா ஒரு இலை ஒரு பிளான்ட் ஃபுல்லாவே வந்து 7 இலை தான் வச்சிருக்கு அப்படினா அந்த பிளான்ட் வந்து கண்டிப்பா பூ கொடுக்கும். நம்ம வீடியோ பார்க்கலாம். சோ இப்போ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது நம்ம வந்து அன்னைக்கு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டுருக்கேன் எப்படி இந்த தொட்டியில இந்த செடியெல்லாம் நடுறோம்ங்கறத. அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு வாங்க, நான் அதுக்கான ஐ லிங்க் தரேன். சோ இப்போ வந்து அந்த எல்லா செடியுமே பாத்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் ஆயிடுச்சு நம்ம அந்த செடியெல்லாம் நட்டு, அண்ட் எல்லா செடியுமே அழகா புதுசா இலைங்க கொடுக்குது. அங்கங்க ரெட் ரெட்டா தெரியறது எல்லாமே புது இலைங்க தான். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லா செடியுமே வந்து நல்லா புது இலைகள் கொடுத்துருச்சு. ஆனால் இந்த ஒரு செடி மட்டும் நமக்கு புது இலை கொடுக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிரான்ச் மட்டும் நீளமாக வளர்ந்துட்டே போகுது. அது ஏன் அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த இலைகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 இலைகள். இந்த கிளை மட்டும்தான் வளருது. அண்ட் இந்த கிளையில் 7 இலைகள் இருக்குது. இந்த கிளைங்கெல்லாம் வளர மாட்டேங்குது. ஆனால் இந்த கிளைங்களை பார்த்தா 1, 2, 3, 4, 5 இலைங்க தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்க வேண்டியது. இப்போ இந்த மாதிரி செடிகளில், அதாவது இந்த செடி வந்து 5 இலை இருக்கக்கூடிய செடி தான், ஆனால் ஒரு கிளை மட்டும் 7 இலை வச்சு வளர்ந்துட்டுருக்கு. அண்ட் அது ஃபுல்லாகவே நிறைய முள்ளாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 7 இலை இருக்கக்கூடிய இந்த கிளை வந்து கண்டிப்பாக நமக்கு பூ கொடுக்காது. பூ கொடுக்காததோட மட்டும் இல்லாமல் மற்ற செடியை, அதாவது அந்த செடியில் இருக்கக்கூடிய மற்ற கிளைகளை வளர விடாது. அதை நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போது திருப்பி நான் ஒரு 1 வீக் கழித்து இதை வீடியோ எடுத்திருக்கேன். இந்த செடி வேறு ஒரு செடி, நம்ம இலையெல்லாம் பூச்சார்ந்ததெல்லாம் எடுத்து விட்டுருந்தேன். புது இலைகள் வந்திருக்கு. அந்த 5 தான் வந்திருக்கு. அண்ட் இந்த இலைகள் எல்லாமே வந்து பெருசாகிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ரெட்டாக இந்த குட்டி இலைங்கள்லாம் எந்தளவு இப்போது ஒரு மாதிரி ரெட்டிஷ் க்ரீனாக இருக்குது. அண்ட் இந்த செடி பார்த்திங்கன்னா நல்லா அழகாக அங்கங்கே முட்டை வச்சுருக்கு. ரொம்ப சின்ன செடி தான், 3 வாரம் தான் ஆச்சு வாங்கிட்டு வந்து. பட் பார்த்திங்கன்னா 4-5 முட்டை அட் அ டைமில் வச்சுருக்கு. ஸோ ஓகே. அண்ட் இந்த செடி தான் நான் வந்து நீளமாக காமிச்சேன் இல்லையா அந்த பிரான்ச் ஆண் கிளை இருக்குது அப்படின்னு காட்டினேன் இல்லையா அந்த செடி. இப்போ அதை வெட்டி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் புதுசாக வந்து மற்ற கிளைகளெல்லாம் புது இலைங்க வர ஆரம்பிச்சு அங்கங்க இதுலேயும் ரெட் புது இலைங்க வருது. ஸோ அந்த பிரான்ச்சை நம்ம கட் பண்ணாமல் விட்டுருந்தோம்னா வந்து நமக்கு இந்த மாதிரி புது இலைங்க வந்திருக்காது. அந்த பிரான்ச் மட்டும் தான் வாழ்ந்துட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி 7 இலைகள் இருந்தால் நீங்கள் அதை கட் பண்ணிடணும். இது வந்து நான் வீட்டிலேயே தயாரித்த பூச்சிக்கொல்லி மருந்து, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் தான். இதில் என்னெல்லாம் கலந்துருக்கேன் அப்படின்றத சொல்கிறேன். கலக்கிறப்ப நான் வீடியோ எடுக்கல, அடுத்த வாட்டி கலக்கிறப்ப வீடியோ எடுத்து போடுறேன். ஓகேங்களா? ஆக்சுவலி நான் இப்போ இதில் என்னெல்லாம் கலந்துருக்கேன் அப்படின்னா, நான் வந்துட்டு இதில் சும்மா ஒரு 3-4 ஸ்பூன் அளவு வேப்ப எண்ணெய் கலந்துருக்கேன். அண்ட் வந்து லைட்டாக நம்ம பாத்திரம் கழுவுறோம் இல்லையா அந்த சோப் கலந்த தண்ணி. ஏன்னா இந்த எண்ணெய் வந்து அப்போ தான் அந்த தண்ணியோட மிக்ஸ் ஆகி வருங்கிறதுக்காக நம்ம வந்து, இல்லைனா எண்ணெய் தனியாக தண்ணி தனியாக நின்றுடும் இல்லையா. நம்ம சோப் லிக்விட் போட்டால் தான் வந்துட்டு இந்த ஆயிலும் வாட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகும். அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூளும் பெருங்காயமும் ஆட் பண்ணுறோம். ஸோ பெருங்காயம் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா இந்த வெள்ளை வெளியாக செடியில் வரும் பார்த்திங்களா அந்த மாதிரியான பூச்சிங்க வராமல் பெருங்காயம் பார்த்துக்கும். மஞ்சள் வந்துட்டு நம்ம இந்த கிளைங்களெல்லாம் கட் பண்ணுறப்ப அதனால ஏதாவது பாக்டீரியா ஃபங்கை அட்டாக் பண்ணிச்சுன்னா மஞ்சள் வந்து நேச்சுரலாகவே வந்து ஆன்டி ஃபங்கல் அண்ட் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ், அதனால அது சரிப்படுத்தும். அண்ட் என்ன எதுக்காக நம்ம முக்கியமாக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து கம்பளி பூச்செல்லாம் நிறையா வருது இல்லையா. கம்பளி பூச்சி ஒன்றும் இல்லை, பட்டர்ஃப்ளையோட முட்டைகள் தான். அந்த பூச்சி கொஞ்சம் டெவலப் ஆகி வர்றது தான் வந்து கம்பளி பூச்சி. அது என்ன பண்ணுன்னா யூஸ்வலாக இந்த இலைகளில் தான் வந்து பட்டர்ஃப்ளை முட்டை விட்டுரும். ஸோ அந்த முட்டைங்க என்ன ஆகும் அப்படின்னா பூச்சி வளர்ந்ததுக்கப்புறம் இந்த இலைகளையே சாப்பாடாக சாப்பிட ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம செடியில் இருக்கக்கூடிய எல்லா இலையும் சாப்பிட்டு எல்லா இலையும் அழிஞ்சிரும். அதனால தான் நம்ம எண்ணெய் இல்லை எண்ணெய் மிக்ஸ் பண்ணுறதால என்ன ஆகும்னா அந்த பட்டர்ஃப்ளையோட முட்டைங்க வந்து அதில் விட முடியாது, வலிக்கிடும். ஸோ வந்து நம்ம கம்பளி பூச்சி ப்ராப்ளம் வந்து நமக்கு வராமல் இருக்கும். அதனால தான் நம்ம வந்து என்ன ஆட் பண்ணுறோம், அது வேப்பெண்ணையாக ஆட் பண்ணுறப்ப திருப்பியும் வந்து இந்த மாதிரியான ஆன்டிபாக்டீரியல் ஆன்டிஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ்க்காக தான் ஆட் பண்ணுறோம். ஸோ இது வந்து நம்ம எல்லாமே ஆர்கானிக்காக இருக்கிறதால நம்ம செடி எந்த விதத்துலையும் பாதிக்காது. பட் இதை என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி முடிச்சுட்டு செடிக்கு, அதுக்கப்புறம் இதை தெளித்து விட்டுட்டு, அதாவது நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிடணும். எல்லா இலை பூ எல்லாத்தையும் படுற மாதிரி. பூச்சி வர வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. வரத்துக்கு முன்னாடியே நம்ம அட்வான்ஸாக இதை பண்ணி வைக்கிறதால நம்ம செடியை வந்து பூச்சி வராமல் பாதுகாத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா இலையுமே வந்து படுற மாதிரி நீட்டாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணி விட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு 24 ஹவர்ஸ்க்கு நார்மல் தண்ணி ஊற்றாதீங்க. அப்போ தான் இதோட எஃபெக்ட் வந்துட்டு அதில் ஏதாவது வெள்ளை பூச்சிகள் மாதிரியான பூச்சிகள் ஆல்ரெடி ஃபார்ம் ஆகிருந்தால் அது வராமல் நம்ம தவிர்க்கலாம். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா செடியில், அதுக்கப்புறம் நல்லா எல்லா கிளைகள்லேயும் இந்த நம்ம வீட்டிலேயே தயாரிச்சுக்க இருக்கக்கூடிய இந்த லிக்விட் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வந்துட்டு நான் இதை எப்படி தயாரிக்கிறேன் அப்படிங்கிறத வந்துட்டு உங்களுக்கு வீடியோவாகவே எடுத்து போடுறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக ரோஸ் செடி வாங்குறப்ப 7 இலைகள் இருக்கிற செடியை வாங்குறதுக்கு இனிமேல் பயப்பட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சேனலில் நம்ம குக்கிங், டிஐஒய், கிராஃப்ட் வீடியோஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், பியூட்டி டிப்ஸ், ஹெல்த் டிப்ஸ், இந்த மாதிரியான நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடுறோம். ஸோ எல்லாமே தனித்தனி பிளேலிஸ்ட்டில் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் இந்த சேனலை பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன். தேங்க்யூ.